ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்கே ட்ரேடர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று பிரேக் அவுட் ஆன ஒரு 5 ஸ்டாக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனால் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அடுத்த இடத்துல வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்குமே அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு லைக்குமே போட்டு விட்டுருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டேஸில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, இந்த ஸ்டாக்கை பற்றி ரிவ்யூ பண்ணுங்கள், அந்த ஸ்டாக்கை பற்றி ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5 ஒர்க்கிங் டேஸ்லையுமே அன்னைக்கு பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸை மட்டும்தான் வந்து ரிவீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நீங்கள் கமெண்ட் பண்ணுற அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நான் மொத்தமாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு வீக்கெண்ட்ஸில் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். நேற்று பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸுக்கு வந்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ITD சிமெண்டேஷன் அப்படிங்கிற ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ஆல்ரெடி ஒரு 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. இப்போது நேற்றோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை 5.28% மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல பிரேக்கிங் தான். இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்டர் ஆகிக்கலாம். டார்கெட் வந்து 10%, ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5% வரணும். இந்த கேண்டிலுக்கும் கீழே வந்து வரணும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப்லாஸுக்கு தான் நீங்கள் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா ஸ்டாப்லாஸுங்கிறது நம்மளுடைய அமௌண்ட் வந்து மார்க்கெட்டுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி, டார்கெட்டுன்றது மார்க்கெட் வந்து நமக்கு கொடுக்குற மாதிரி. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டை விட நம்மக்கிட்ட வந்து போக போகிற அமௌண்ட்டுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் தான் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கணும். ஸோ எந்தெந்த விதத்தெல்லாம் நம்மளுடைய அமௌண்ட்டு போகாமல் தடுக்க முடியுமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணி இன்வெஸ்ட் வந்து பண்ணுங்கள். சப்போர்ட் லெவல்ஸை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண உங்களுக்கு வந்து ஸ்டாப்லாஸுக்கான பாசிபிலிட்டி வந்து கம்மியாகும். ஓகேங்களா? எந்த மாதிரியான சப்போர்ட் லெவலாக நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒன்று வந்து பிரேக் பண்ணுற கேண்டிலுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வரைஞ்சிருக்கீங்களா ட்ரெண்ட்லைனு, அந்த ட்ரெண்ட்லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்ட்டு ஸ்விங் லோன்னு ஒன்று இருக்கும். அது ரீசெண்ட் ஸ்விங் லோ அப்படின்னாக்கா ஆல்ரெடி ஒரு டைம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு, அப்படி இல்லைனாக்கா அது இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கே போகாமல் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்துட்டு ஒரு வி ஷேப் மாதிரி நமக்கு ஒரு லோ வச்சுட்டு மேலே மூவ் ஆகிருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விங் லோ, ரீசெண்ட் ஸ்விங் லோ. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்கிற ஸ்விங் லோ. இப்போ மார்க்கெட்டுக்கு நியரஸ்ட்டாக என்ன ஸ்விங் லோ இருக்குது? இந்த ஸ்விங் லோ இருக்குது. அப்போது இதை தான் வந்து ரீசெண்ட் ஸ்விங் லோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா சில பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான மீனிங்லாம் தெரியாது. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த ரீசெண்ட் ஸ்விங் லோ உங்களுடைய ஸ்டாப்லாஸ் கிட்டே இருந்தது அப்படின்னாக்கா அந்த ஸ்டாப்லாஸை இந்த ஸ்விங் லோவுக்கு கீழே வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குது, 15% மேலே வருது. இதுவே கொஞ்சம் கிட்டே இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதுக்கு கீழே உங்களுடைய ஸ்டாப்லாஸ் வர மாதிரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். நமக்கு ஸ்டாப்லாஸ் பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகும்பொழுது இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான கன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டாப்லாஸுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. எப்போவுமே எந்த விதமான ட்ரேட் எடுத்தாலும் நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதில் அவசரப்பட்டு உங்களுடைய மொத்த கேபிட்டல் வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா எம்பசிஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இதில் வந்து ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இருந்ததுங்க. அது எந்த டைம் ஃப்ரேம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம போயிடலாம். இப்போ ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்விங்கை, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்விங்கை, இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நான் வந்து ஒரு ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணி வச்சிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக ஒரு என்ட்ரியுமே வந்து கொடுத்துருந்தது. இதோ இந்த இடத்துல பாருங்கள் என்னைக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு அப்படின்னாக்கா December 22 வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டாக மாறி அந்த ட்ரெண்ட்லைனையே இன்வாலிட் பண்ணி நமக்கு வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. திரும்ப வந்து பாருங்கள் மறுபடியும் மேலே போயிட்டு வந்திருக்கு. அப்போது இந்த ஒரு ட்ரெண்ட்லைனே வந்து பார்த்தீங்கன்னா இன்வாலிட் ட்ரெண்ட்லைன். ஓகேங்களா? அப்போது அந்த ட்ரெண்ட்லைனே நீங்கள் வந்து எடுத்துடணும். எடுத்துட்டு திரும்ப ஏதாவது புதுசாக ஒரு ட்ரெண்ட்லைன் க்ரியேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்படி வெயிட் பண்ணதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு ஸ்விங்கையை கனெக்ட் பண்ணும்போது ஒரு ட்ரெண்ட்லைன் வந்து நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த ட்ரெண்ட்லைனை இன்றைக்கான மார்க்கெட்டு 5.81% மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. ஒரு சூப்பரான கேண்டிலுங்க. எப்போவுமே வந்து ட்ரெண்ட்லைன்ஸில் பிரேக்கிங் நடக்குது அப்படின்னாக்கா இந்த மாதிரியான ஒரு கேண்டில் தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். அதே மாதிரியான கேண்டிலே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. மார்க்கெட் ஆரம்பித்ததுலேருந்து கீழேயே போகலை. ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா புல்லிஷாகவே போயிட்டு நமக்கு இந்த ஒரு ட்ரெண்ட்லைனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்டர் ஆகிக்கலாம். ஸ்டாப்லாஸ் வந்து இந்த கேண்டலுக்கு கீழே வரணும், 5% வரணும். டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 10%. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோவில் ஸ்பீடாக சொல்லிக்கிட்டு போகிறதுனால நம்மளால் கரெக்டான டார்கெட்டையும் இதில் வைக்க முடியாது, கரெக்டான ஸ்டாப்லாஸையும் வந்து இதில் வைக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து எந்த இடத்துல என்டர் ஆகிறீங்களோ அதிலிருந்து கரெக்டான ஒரு டார்கெட்டையும் கரெக்டான ஒரு ஸ்டாப்லாஸையும் கேல்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கேல்குலேஷன் தான், ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது.
இப்போ என்ட்ரி ப்ரைஸ் வந்து 2700 இருக்குது அப்படின்னாக்கா 2700% இன்ட்டு 10 போட்டிங்கனாக்கா உங்களுக்கு டார்கெட் கிடச்சிரும். அதே 2700% இன்ட்டு 5 போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கிடச்சிரும். அந்த 5 வந்து நீங்கள் இந்த வேல்யூவில் வந்து மைனஸ் பண்ணணும். இந்த 2700 வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கிடச்சிரும். அந்த 10 போட்டோம் இல்லைங்களா மேலே பர்சன்டேஜ், அந்த வேல்யூ வந்து நீங்கள் இந்த 2700 கூட ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் கிடச்சிரும். இந்த 2700ன்றது நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரு ஆகிறீங்களோ அந்த ப்ரைஸு கூட தான் நீங்கள் வந்து இந்த கேல்குலேஷன் போடணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு கேல்குலேஷன் தான், அதை வந்து நீங்கள் ஒரு 2-3 டைம் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பழகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா RR கேபிள் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசன்ட் டேஸில் ஒரு பெரிய ஃபால் வந்து கொடுத்துருக்குங்க. எத்தனை பர்சன்டேஜ் ஃபால் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு ஹையிலிருந்து இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு, கிட்டத்தட்ட 22% வந்து கீழே இறங்கியிருக்கு. இதில் வந்து நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டில் என்ட்ரு ஆகிறத விட இந்த ஒரு டவுன் ஃபாலுக்காகவே நீங்கள் வந்து என்ட்ரு ஆகலாம். அப்படி என்ட்ரு ஆகும்பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இங்கே நோட் பண்ணணும். இந்த ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்குதா, ஃபண்டமெண்டலி ஏதாவது குட் நியூஸ் வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ரேண்டம் என்ட்ரி கூட நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் நீங்கள் ரேண்டம் என்ட்ரிக்காக இந்த ஸ்டாக்கை நீங்கள் எடுத்து வியூ பண்ணி பார்த்தாலும் அதில் வந்து ஒரு பிரேக் அவுட் கண்டிப்பாக கொடுக்கும். ஓகேங்களா, பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு வந்து ட்ரேட் என்ட்ரிமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடும். முன்னாடி சொன்ன மாதிரி தான், எந்த ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் நம்மளுடைய ட்ரெண்ட்லைன் ஸ்ட்ராட்டஜியில் தான் மொத ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். என்ன ரியாக்ஷன் அப்படின்னாக்கா டவுன் ட்ரெண்டில் இருக்கிற மார்க்கெட்டு அப் ட்ரெண்டுக்கு மாறுறதுக்கு சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகும்பொழுதே நமக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துரும். அதை வந்து SMC கான்செப்டில் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, CHOCH அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து நீங்கள் SMC கான்செப்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு புரியும். அது படிக்கல அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. SMC-யும் ட்ரெண்ட்லைன் ஸ்ட்ராட்டஜியும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் வந்து என்ட்ரி எடுக்கிற இடம் மட்டும் வேறு வேறு வந்து சேஞ்ச் ஆகும். என்ன அப்படின்னாக்கா நம்ம அப்சைடில் ஏதாவது என்ட்ரி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு பிரேக்கிங் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து இங்கே என்டர் ஆகும் பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம். ஆனால் SMC கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோவிலே வந்து என்டர் ஆகுங்க. ஸோ ஓகேங்களா, ஆனால் நீங்கள் இந்த ட்ரெண்ட்லைன் ஸ்ட்ராட்டஜிலே வந்து லோவில் என்டர் ஆகலாம். அது எப்படின்னாக்கா இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் லோவர் டைம் ஃப்ரேம் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்விங்கு அழகாக போயிட்டு வரும். ஸோ அதில் வந்து ஒரு ட்ரெண்ட்லைன் ட்ராப் பண்ணிவிட்டு அந்த ட்ரெண்ட்லைன் வச்சு நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ட்ரெண்ட்லைன். நீங்கள் ட்ராப் பண்ணி அப்படின்னாக்கா இந்த கேண்டில்ஸ் எல்லாமே அதில் வந்து கனெக்ட் ஆகும். இங்கேயே வந்து நீங்கள் வந்து என்ட்ரு ஆகிடலாம். SMC கான்செப்ட் யூஸ் பண்ணி யார் யாரெல்லாம் என்ட்ரு ஆகிறவங்களோ இந்த இடத்துல, அதே இடத்துல நீங்கள் ட்ரெண்ட்லைன் ஸ்ட்ராட்டஜியுமே யூஸ் பண்ணி என்ட்ரு ஆகலாம். என்ன ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் இருக்கிற டைம் ஃப்ரேமை விட லோவர் டைம் ஃப்ரேமில் போய்ட்டு அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 5% வரணும், இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து வரணும். டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 10%. இந்த மாதிரி பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ட்ரெண்ட்லைன்ஸ் எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ பண்ணியிருக்கோம், அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய இன்ஸ்டா ஐடியுமே இருக்குங்க, அதையுமே நீங்கள் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னாக்கா நமக்கு யூடியூப்பில் மட்டும் வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடி வச்சு ரொம்ப நாள் ஆகுது, ஆனால் அதில் வந்து ஃபாலோவர்ஸே வந்து இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. நான் அப்பப்போ ஏதாவது சின்ன விஷயத்தை மட்டும் நான் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுவேன், மற்றபடி வந்து இன்ஸ்டாவில் வந்து அவ்வளோவா ஆக்டிவாக இருக்க மாட்டேன். இருந்தாலும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் மேபி நான் அதில் ஆக்டிவாக இருந்தாலும் இருப்பேன் சொல்ல முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா எடில்வைஸ் ஃபின்சர்வ் அப்படிங்கிற ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து புதுசாக இப்போ தான் க்ரியேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இதை வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக நீட்டி வச்சுக்கலாம். இப்போது சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் லெவல் வந்து புதுசாக வந்து ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆகணும் அப்படின்னாக்கா இங்கேருந்து கீழே வந்தாகணும், திரும்ப இங்கேருந்து மேலே போய் ஆகணும். அப்போது இங்கேருந்து கீழே வந்தது இல்லைங்களா, அங்கே வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு 2-3 ஸ்விங் ஹை வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அது மாதிரி க்ரியேட் ஆன ஸ்விங் ஹை தான் இந்த 3 ஸ்விங் ஹை. இது வந்து ஸ்விங் ஹைன்னு சொல்ல முடியாது, கேண்டில்ஸ் மட்டும்தான் நமக்கு டச் ஆகும். லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்திங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஸ்விங்கு மாதிரி தெரியும். இப்போ நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்குறதுனால கேண்டில்ஸ் மட்டும் இருக்கும். இருந்தாலும் வந்து நம்மளால் இதில் வந்து ஒரு ட்ரெண்ட்லைன்ஸ் வந்து ஈஸியாக ட்ராப் பண்ண முடியும். அந்த மாதிரி ட்ராப் பண்ண ட்ரெண்ட்லைன் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்குது. அந்த ட்ரெண்ட்லைனை எப்படி பிரேக் பண்ணியிருக்கு பாருங்கள், பர்ஃபெக்டாக இந்த சப்போர்ட் லெவலில் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு ஒரு ஹேமர் கேண்டிலையுமே வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெண்ட்லைனை இன்றைக்கான மார்க்கெட்டு 3.63% மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. சில டைம் வந்து நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த வீடியோ வந்து நீங்கள் நாளைக்கு தான் பார்ப்பீங்க, நான் பிஃபோராக வந்து முன்னாடி நாள் நைட்டே ஷூட் பண்ணுறதுனால தெரியாமல் இன்றைக்கான மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்பொழுது இது இந்த பிரேக்கிங் வந்து உங்களுக்கு நேற்று வந்து நடந்திருக்கும், ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி தான் நடந்திருக்கு. ஏன்னா இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற டேட்டு பார்த்தீங்கன்னாக்கா
ஃபிப்ரவரி 15, நீங்கள் இந்த வீடியோவை ஃபிப்ரவரி 16 பார்ப்பீங்க. ஸோ வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, என்னால் வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியல, ஏன்னா நாளைக்கு இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற மாதிரியே பேசணும், ஆனால் என்னால் வந்து அந்த மாதிரி ஒரு ஃப்ளோவில் பேச முடியல. திடீர் திடீர்னு இன்றைக்கான மார்க்கெட்டையும் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஒர்க்லோடு வந்து ரொம்ப பெருசானதுனால என்னால் வந்து அன்றைக்கே வீடியோ பண்ணி அன்றைக்கே வந்து அப்லோட் பண்ண முடியாதுங்க. இந்த மாதிரி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அன்டைமில் வீடியோ பண்ணி அதை வந்து நான் மறுநாள் தான் எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3.63% மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. இதில் டார்கெட் அண்ட் ஸ்டாப்லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து என்ட்ரு ஆகிக்கலாம். ஸ்டாப்லாஸ் வந்து 5% தான், டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 10%. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்ன அப்படின்னா சரிகம இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். எப்படி ப்ரோ உங்களுக்கு மட்டும் வித்தியாசமான ஸ்டாக்ஸ்லாம் வந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட் வந்து பெருசு. ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லைங்களா, வட்டாரம் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்மளோட வாட்ச் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசு. ஸோ அந்த வாட்ச் லிஸ்ட்டில் என்னென்ன ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு சில ஸ்டாக் பேர்லாம் தெரியாது. புதுசாக பிரேக் அவுட் ஆகும் அப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா அந்த ஸ்டாக்கோடைய பேர் வந்து எனக்கு அறிமுகமாகும். ஸோ நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்டாக்கு கிட்டே இருக்குது. ஸோ அந்த 1000 ஸ்டாக்கிலிருந்து டெய்லி ஒரு சில ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆகும். ஒரு சில ஸ்டாக்குன்னு இல்லை, ஒரு 30-40 ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 10% மேலே வந்து மூவ்மெண்ட் கொடுத்துரும். அதில் போய்ட்டு நம்ம என்ட்ரி எடுத்து டார்கெட் வந்து வைக்க முடியாது இல்லைங்களா. அதனால் வந்து அந்த ஸ்டாக்கில் நான் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். ஒரு 6%லேருந்து ஒரு 7-8% வரைக்கும் மூவாகிற ஸ்டாக்கை மட்டும் நான் வந்து எடுத்து அனலைஸ் பண்ணி போடுவேன். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பெரிய பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்குங்க. அதை வந்து நம்ம பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து போயிட்டேன். வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி க்ரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து எண்டானால் மட்டும்தான் நமக்கு வந்து இது ட்ரையாங்கிள் பேட்டர்னு, சேனல் பேட்டர்ன் மாதிரி இருக்கும், ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, போக போக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ராங்காக ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் ஆக்டாக இருக்குது, 2 சப்போர்ட்டாக ஆக்டாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு மேலே வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம முன்னாடி சொல்கிற மாதிரி தான், மேலே மூவ் ஆகுது அப்படின்னாக்கா நம்மளுடைய ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி ஆகணும். ஸோ அதுபடி பார்க்க போனோம் அப்படின்னாக்கா நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து திரும்ப வந்துட்டோம். அந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் கொடுத்துருந்ததுங்க, அதில் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ட்ரெண்ட் லைனை இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுச்சு. ஆனால் வந்து மார்க்கெட் பாருங்கள், நமக்கு டார்கெட் கொடுக்காமல் கீழே வந்துட்டு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருச்சு. முன்னாடி இந்த ஸ்டாக்கை வச்சு நான் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் திரும்ப வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு 4 ஸ்விங்கை கனெக்ட் பண்ணி நமக்கு ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனை இன்றைக்கான மார்க்கெட்டு 8.74% மூவ் ஆகி பிரேக்கிங் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, ஸ்டாக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து எப்போ என்ட்ரு ஆகணும் அப்படின்னாக்கா மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் என்ட்ரு ஆகிக்கோங்க. அப்படி என்ட்ரானால் தான் நம்மளால் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு கீழேயும் போட முடியும், அட் த சேம் டைம் வந்து 5% போட முடியும். ஸோ அதனால் மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் என்ட்ரு ஆகிக்கோங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 10%. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணக்கூடாதுங்க. நிறைய டைம் வந்து போயிருக்கு தான், இருந்தாலும் வந்து நம்மளுடைய டார்கெட் என்னவோ அந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் ஆக கற்றுக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் ப்ரைஸு 390 இருக்குது, நீங்கள் என்ட்ரு ஆக வேண்டிய ப்ரைஸு 377. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் என்ட்ரு ஆகிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களால் 5% ஸ்டாப் லாஸையும் கரெக்டாக போட முடியும், என்ட்ரியுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லோ ப்ரைஸில் என்ட்ரு ஆக முடியும். இன்கேஸ் வந்து இந்த ப்ரைஸுக்கே வராம மார்க்கெட் போயிடுச்சு அப்படின்னாக்கா விட்டுருங்க, துரத்திலாம் பிடிக்க தேவையில்ல. நமக்கு ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது என்எஸ்சியில். ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்டாக் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்ல. அந்த ஸ்டாக்குடைய ஒரு டிமாண்ட் ஜோனை மட்டும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜோனுக்கு எப்போயாவது ஒரு டைம் மார்க்கெட் வரும், இதே ஸ்டாக்கு எப்போயாவது ஒரு டைம் இந்த ஒரு ஜோனுக்கு வரும், அப்போ நீங்கள் வந்து ரீஎன்ட்ரு ஆகிக்கோங்க ஓகேங்களா. அது வரைக்கும் வந்து இந்த ஸ்டாக் மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி பிடிக்காதீங்க. நிறைய ஸ்டாக் இருக்குது ட்ரேட் பண்ணுறதுக்கு. திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, பிகினர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நேராக மேலே போகிற ஸ்டாக் மட்டும்தான் அவங்களோட கண்ணுக்கு தெரியும். ஆனால் அந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டலாக செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப வீக்காக இருக்கும். இதுவே இந்த மாதிரி மூவ் ஆகிற ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பொறுமையாக வந்து அப் ட்ரெண்டுக்கு தான் போகும், எங்கேயும் போயிடாது, மேலே தான் போகும், கீழே தான் போகாது. ஆனால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கும், என்ன கொஞ்சம் டிலே பண்ணி போகும், அதுதான், வேறு எதுவும் கிடையாது. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிற ஸ்டாக்ஸ்லேருந்து நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே டெக்னிக்கலி வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, டெக்னிக்கலி எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாக்கா இப்போ என்ட்ரு ஆகலாமா இல்லை வேறு எப்போயாவது என்ட்ரு ஆகணுமா அப்படிங்கிறத டெக்னிக்கலாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக என்ட்ரு ஆக போகிறோம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலி வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி பிரேக் அவுட் ஆன ஒரு சில ஸ்டாக்ஸு. இதில் வந்து நம்ம ஸ்டாக்ஸை மட்டும் பார்த்தது இல்லாமல் சில இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா மறக்காம ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே பண்ணாதீங்க. தேங்க்யூ கைஸ்.